என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பேக் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருந்திருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து ஒன் பை ஒன் வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ நீங்க இப்போ 36 வீக்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் ரைட் டைம், அதாவது நீங்க இப்ப 9th மந்த்ல இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் ரைட் டைம் டு பேக் யுவர் பேக். உங்களோட பேக் பேக் பண்ண வேண்டிய ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ நீங்க நினைக்கலாம் இன்னும் எனக்கு வந்து 1 மந்த் இருக்கே டெலிவரி ஆகுது, சோ டெலிவரி டேட்க்கு இன்னும் 1 மந்த் இருக்கே அப்படின்னு நினைக்கலாம். பட் 9th மந்த்க்கு அப்புறம் யாராலையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எப்ப வேணாலும் உங்களுக்கு லேபர் பெயின் வரலாம். சோ லேபர் பெயின் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணும்னு நீங்க யோசிக்கும் பொழுது டெஃபினட்டா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறந்து போவீங்க. இன்னும் வந்து ஆல்ரெடி அந்த டைம்ல வந்து நீங்களா இருக்கட்டும், உங்களோட பார்ட்னர்ஸ் ஆகட்டும், உங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு சின்ன ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. சோ அந்த டைம்ல வந்து நீங்க நிறைய விஷயங்களை எடுத்து வைக்கிறதுல வந்து கவனம் செலுத்தும் போது இன்னும் டென்ஷன் அதிகமாகவும் நிறைய விஷயங்கள் நீங்க மறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வீடியோல தான் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பேக் பண்ணணும், சோ எதையுமே மறக்காம நீங்க வந்து நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுன்றதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இதுல இருக்கிறத நீங்க எடுத்து வச்சுட்டாலே முக்கால்வாசி, அதாவது ஒரு 90% வந்து கவர் பண்ணிடலாம். அண்ட் பிளஸ் என்னோட லேபர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன விஷயம் வந்து நான் வந்து புதுசா நான் வந்து பண்ணேன் அண்ட் என்னென்ன தப்பு மிஸ்டேக்ஸ் வந்து நான் பண்ணேன் அது நீங்க பண்ண கூடாதுன்றதுக்காகவும் நான் இதுல வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். சோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேபுலஸ் டேஸ் வித் டிவைன். நம்பர் 1, மாம்ஸ் கம்ஃபர்ட் ஐட்டம்ஸ், அதாவது லேபர் ஃபேஸ் பண்ண போற மாம்க்கு தேவையான அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம் அந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேக்ல பேக் பண்ணிடணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன எடுத்து வைக்கணும்னா நைட் கவுன்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து பிஃபோர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரியோ சல்வாரோ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கம்ஃபர்டா இருக்காது. நீங்க வந்து நைட் கவுன்ஸ் யூஸ் பண்றது நான் சஜஸ்ட் பண்ணுவேன், பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டா அதை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். பட் நைட் கவுன்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒரு 3-5 நைட் கவுன்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, அதோட உங்களோட கம்ஃபர்ட் இன்னர்வியர்ஸ். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டவல் உங்களுக்கு மட்டும் தனியா 2 டவல் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கட்டும், மேபி சி செக்ஷன் மெயினா சி செக்ஷனா இருக்கட்டும், உங்களால ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் வந்து குளிக்க முடியாது. ஸோ குளிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து ஈர துணியில வந்து பஞ்ச் பாத் மாதிரி நீங்க பண்ணுவீங்க. ஸோ உங்களோட பார்ட்னர்ஸ் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு டவலும் ட்ரை டவலும் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ 2 டவல் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷாம்பு தேவை கிடையாது, சோப்பு ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு மெயினாக சீப்பு, அதே மாதிரி பாடி லோஷன், நமக்கு பாடி ட்ரை ஆகும். ஸோ பாடி லோஷன், லிபாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து நான் ஒரு சின்ன டிப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. ஸோ நீங்கள் திடீர்னு உங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இருக்கிறதுலே மேக்ஸிமம் வந்து 90% வந்து லேபர் பெயின் வந்துருச்சுன்னா நைட்டியோட தான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். லேபர் பெயின் சிவியராக வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ட்ரெஸ்லாம் தேடி போட்டுட்டு இருக்க மாட்டோம். பட் ஈவன் தோ லேபர் பெயின் வந்துச்சுன்னா உங்ககிட்ட இருக்க வேர்ஸ்டான உங்களுக்கு பிடிக்காத ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா நைட்டி, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா லேபர் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நைட்டி நமக்கு திருப்பி கையில் வருமா, அந்த ட்ரெஸ்லாம் நம்ம கையில் வருமானது ரொம்ப ரொம்ப டவுட்டு. ஸோ நான் வந்து அப்படிதான் பண்ணேன், என்கிட்ட வந்து பிடிக்காத ஒரு கலர்ல ஒரு நைட்டி வச்சிருந்தேன், நான் அதோட தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ நான் நினச்ச மாதிரி என் கையில வந்து அந்த ட்ரெஸ் வரல. ஸோ நாளைக்கு நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இன்கேஸ் வந்து லேபர் பெயின் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மீன்ஸ் ஐ டென்ட் மீன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போகணுன்றது கிடையாது, உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, ஸோ மிஸ் பண்ணாத ஒரு பேட்டர்ன் ட்ரெஸ் வந்து நீங்க வந்து போட்டுட்டு போகலாம். பேபிஸ் எசென்ஷியல், ஸோ குழந்தை பிறக்க போற குழந்தைக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதுல வந்து இன்னொரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அது, அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான நிறைய வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ தேவையானதெல்லாம் வாங்கி வைக்காதீங்க, ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் வந்து நான் லேபர் ஃபேஸ் பண்ணும்போது நான் ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே நான் பேக் பண்ணியிருந்தேன், பட் பாப்பாக்குன்னு ஒண்ணுமே வாங்கல, ஒரே ஒரு விஷயம் டவல் மட்டும், ஒரே ஒரு டவல், மற்றபடி அவங்களுக்குன்னு எதுவுமே வாங்கல. இதனால நான் என்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நான் ரெக்ரீட் பண்ணேன். ஸோ அதாவது எனக்கு வந்து பாப்பா பிறந்தது வந்து நைட்டு 10:47. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்ஸும் வந்து மூடிட்டாங்க, எந்த ஷாப்ஸுமே கிடையாது. ஸோ பாப்பாவை வந்து ஒரு புது டவல்ல நம்ம வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐசியூல இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வாங்காம போனோம் பாத்தீங்களா, அதனால விடிய விடிய குழந்தை வந்து அந்த டவல்லையும் அந்த ஏசி ரூம்ல அந்த டவல்ல தான் நாங்க ட்ராப் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் உங்களுக்கு எந்த ஒரு கிளாத் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சில மூட நம்பிக்கையெல்லாம் நம்ம தூரமாக வச்சுட்டு, ஸோ குழந்தைக்கு என்ன தேவை, ஸோ உங்களை நான் நிறைய வாங்க சொல்லலை. ஸோ லேபர் அது இது முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைக்கு என்னென்ன தேவைன்றது தான் வந்து உங்களுக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க. ஸோ அதில் மேஜராக இருக்கிறது வந்து ஒரு நியூ டவல்
ட்ராவல். ஸோ குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம கையில் கொடுக்கும்பொழுது, அதாவது உங்கள் கையில் கொடுக்க உங்கள்கிட்ட காமிச்சிட்டு உங்களோட பார்ட்னர் உங்கள் பேரண்ட்ஸ் கையில் கொடுக்கும்பொழுது அவங்க வந்து ஒரு புது ட்ராவலில் தான் அவங்க வாங்கணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான டைப்பர்ஸ் லங்கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ லங்கோட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கான துணி. இப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரி வெயில் காலமாக இருந்தால் கொஞ்சம் மெலிசான துணி, மழைக்காலமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்கான துணி, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும். மெயினாக நிறைய லங்கோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். பிறந்த உடனே வந்து நீங்கள் டைப்பர் யூஸ் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக கெமிக்கல் ரேஷஸ் எல்லாமே வரும், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ லங்கோட்ஸ் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், மாற்றிட்டே இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து லங்கோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பேபி லோஷன் வந்து நீங்கள் போடலாமான்னு கேளுங்க, சம்டைம் வர வரன் ஆகிடும். ஸோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அது எல்லாமே பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வாங்க வேண்டியது. ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லேபர் அதாவது ஹாஸ்பிட்டல் பேக்கில் குழந்தைக்குன்னு ஒரு ரெண்டு மூணு துணி, அவங்களுக்குன்னு சில லங்கோட்ஸ், ஒரு டவல், இது வரையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் த்ரீ, பார்ட்னர் ஆர் சப்போர்ட் பர்சன் ஐட்டம்ஸ், அவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதாவது உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை உங்களோட பேரண்ட்ஸோ அவங்களோட லக்கேஜும் அவங்களோட பேகும் வந்து பேக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுக்கிற மாதிரி துணி, அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான டாய்லெட்ரிஸ் அதாவது ப்ரஷ் வேஸ்ட் அது எல்லாமே, அண்ட் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்குன்னா மேபி நீங்களும் பில்லோஸ் எடுத்துக்கிறது உங்களுக்குன்னு கன்வீனியண்ட்டாக இருக்க பில்லோஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பில்லோஸ் வித் பிளாங்கெட் அது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க, ஹாஸ்பிட்டலேருந்து மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்குமா பில்லோஸ் எல்லாம் கிடைக்குமான்றது வந்து நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டல் போகிறது. ஸோ எதுக்கும் வந்து ஒரு பேக்கப்புக்கு அவங்களுக்கு ஒரு பில்லோ அதே மாதிரி அவங்களுக்கான சில பெட்ஷீட் பிளாங்கெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஃபோர், இன்சூரன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட லேபர் டெலிவரி சார்ஜஸ் வந்து உங்கள் ஆஃபீஸ்லையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லையோ கிளைம் பண்ண முடியுமான்றது நீங்கள் விசாரிச்சு முடியும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஐடி ப்ரூஃப்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த ஒரு ஹாஸ்பிட்டல மட்டும் நம்ம வந்து ரொம்ப வந்து நம்பி போகக்கூடாது. பேக்கப்பு லாஸ்ட் மினிட்ல மூவ் பண்ண சொன்னாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வேற ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே மாறுறதுக்கு ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் விசாரிச்சு வச்சு அதோட கான்டாக்ட் நம்பர் உங்கள் மொபைல் ஃபோனை மறக்காம எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் டே ஒன், அதாவது நீங்கள் கன்சீவ் ஆனதுலேருந்து இப்போ வரையும் நீங்கள் வந்து எடுத்துருக்க ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் அலர்ஜி ஏதாவது ஒரு காசஸ் இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட், ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இன்கேஸ் சி செஷனாக போச்சுன்னா என்னென்ன உங்களுக்கு வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்பர் ஃபைவ், ஆப்ஷனல் ஐட்டம்ஸ். ஆப்ஷனல் ஐட்டம்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்குன்னு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிற பொருள், லைக் உங்களோட மொபைல் ஃபோனோட சேர்த்து உங்களோட இயர்பாட்ஸ் இயர்ஃபோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், புக்ஸ் படிக்க பிடிக்கும்னா உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நீங்களும் வந்து குழந்தையும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஒரு க்யூட்டான காஸ்ட்யூம் ஆர்த்திலாம் எடுப்பாங்க ஆர்த்திலாம் எடுப்பாங்க, ஸோ அதுக்கு வந்து ஒரே மாதிரி போடுறீங்களா அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீ ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் ஆப்ஷனல். ஸோ இது அந்த மாதிரி குழந்தைக்கும் உங்களுக்கும் சேர்த்து ஏதாவது க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் வீட்டுக்கு வர அன்னைக்கு. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தையோட வரீங்க, ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிட்டியாக வரலாம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் வந்து பேக் பண்ண வரையும் அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களில் வந்து இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது, இல்லை இந்த விஷயம் நான் மறந்துட்டேன் இப்போ நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நான் இப்போவே எடுத்து வைக்கிறேன் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போவே எனக்கு அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட டெலிவரி லேபர் டெலிவரி கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் போட்டிருந்தேன், அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே இதுவும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ எண்டில் வரும், கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேரண்டிங் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன், ஸ்டே டியூன்ட் அண்ட் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.